ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜெயதா கிச்சன். நான் உங்க உஷா. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன சுண்டல் பண்ணலாங்கிறத நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்தோம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன சுண்டல் பண்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்னு ராஜ்மா சுண்டல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காராமணி சுண்டல் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். பட் எந்த சுண்டலா இருந்தாலுமே முளைக்கட்டி பண்றது ரொம்ப நல்லது. அந்த முளை கட்டுறது எப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எல்லா சுண்டலுமே நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதல்ல ராஜ்மா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். இதுக்கு முதல் நாள் இரவே நல்ல ராஜ்மாவை சுத்தம் பண்ணி ஊற வச்சிடணும். ஒருத்தருக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்தா மிஞ்சாது. நல்லா ஊற வச்சுட்டு முளை கட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம். இப்ப ஈஸியா இருக்கும். நல்லா வேக வச்சு அஞ்சாறு விசில ராஜ்மாவை எடுத்து வச்சுப்போம். நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவிய தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஓமம், பெருங்காயம், ராஜ்மா வேக வச்சது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு, நல்லா ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் கடுகு போட்டு நல்லா பொரியணும். வெடிச்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சுக்கிறோம். அதில் இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்ச உடனே இதில் ஓமம் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு ஸ்பூன், ஒரு ஃபுல் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறோம். நல்லா வறுத்துக்கலாம். செவக்க தாளிக்கும் போது நல்லா செவக்கணும். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நல்லா வறுபடட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டவுடனே வேக வைத்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். நல்லா ஒரு அஞ்சாறு விசிலுக்கு நல்லா பூவாக வெந்துடணும். அப்போதான் சுண்டல் நல்லா இருக்கும். சரியாக வேகலைன்னா சுண்டல் வந்து அப்புறம் அது சாப்பிட முடியாது, கடுக்கடுக்குன்னு இருக்கும். நல்ல பூவாக வெந்தவுடனே இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. இப்போ இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது வந்து நல்ல ராஜ்மாவோட ஃப்ரை ஆகி நல்ல கோட்டிங்காக நல்ல மிக்ஸ் ஆகணும். இதுவே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெந்த ராஜ்மாவோட சேரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்கள், நல்லா ஊறிட்டு. இதுவே செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்ல பூவாக வெந்திருக்கணும் அது. இதோட நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இந்த ராஜ்மா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், பெருங்காயம் சேர்த்துருக்கோம், ஓமம் சேர்த்துருக்கோம். அதனால தைரியமாக இதை நல்லாவே சாப்பிடலாம், பயப்படாமல் சாப்பிடலாம். இதை நல்லா வறுபட்ட உடனே இதில் துருவின தேங்காயை சேர்த்துக்கிறோம். ராஜ்மா ரொம்ப நல்லது உடம்புக்குங்க. எவ்வளவும் புரோட்டீன் தாராளமாக சாப்பிடலாம். தேங்காயை வந்து எண்ணெயில் வறுக்கக்கூடாது, கடைசியாக போட்டுட்டு அதை இறக்கிடணும். அவ்வளோதாங்க ராஜ்மா சுண்டல் இப்போ வந்து ரெடி. இதில் வந்து நெய்வேத்தியத்துக்குன்னு பண்ணும்போது இதில் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது, மற்ற நாட்களில் சேர்த்துக்கலாம். நல்ல அருமையான சுவையான ராஜ்மா சுண்டல் ரெடி. அடுத்து நம்ம அடுத்த சுண்டல் என்ன செய்யறதுங்கிறத பார்ப்போம். காராமணி, சிவப்பு காராமணி சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இதே மாதிரி சிவப்பு காராமணியை எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனை நல்லா வந்து ஹீட் பண்ணி, நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன், மிளகு, ஜீரகம், ரெண்டு சிவப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த சுண்டல் பொடி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சுண்டலுக்கு. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கருகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க. நல்லா வறுபட்ட உடனே வாசம் வரும், நல்ல ஸ்மெல்லு வரும். இதோட நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்து எல்லா சுண்டலுக்குமே இந்த ஓமம் சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்காக பெருங்காயம், ஓமம் டெய்லியே எல்லா சுண்டலுக்குமே நம்ம சேர்த்துக்கலாம்.
இதை போட்டு நல்லா வறுபடணுங்க. வறுபட்ட உடனே நல்லா ஆற வச்சு இது மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கிறோம் 2 ஸ்பூன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கிறோம். கருவேப்பிலை போடுறோம், அதில் நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா சிவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வறுத்து கொடுங்க. வறுத்துட்டு நல்லா சிவக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் சேர்க்கும்போது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஓம வேற சேர்த்துருக்கோம், அதில் இஞ்சியும் சேர்த்துருக்கோம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதோட வேக வைத்த இந்த காராமணியை சேர்த்துக்கிறோம், கருப்பு காராமணியை. காராமணியும் ஃபுல் ப்ரோட்டீன், தாராளமாக சாப்பிடலாம் எல்லாருமே. அதை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை கொடுத்துக்கலாம், தாராளமாக சாப்பிடலாம் பயப்படாமல். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ முதல்ல பண்ணோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பொட்டுக்கல்ல மிளகு ஜீரகம்லாம் அது இந்த சுண்டல் பவுடர் இதில் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் பொடி நல்லா செம டேஸ்ட் கொடுக்கும் இந்த சுண்டலுக்கு. நல்லா வறுபட்ட உடனே இதோட நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசமாகவும் இருக்கும், டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம துருவிய தேங்காயை சேர்த்துக்கிறோம். அதில் எண்ணெயில் வறுக்கக்கூடாது தேங்காயை. கடைசியாக முடிக்கும் போது தேங்காயை போட்டு இறக்கும்போது சுவையும் கூடும், உடம்புக்கும் நல்லது. இந்த பச்சை தேங்காய் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், வேக வச்சதோ வறுத்ததோ நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. அவ்வளோதாங்க, காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை புதுவிதமான ரெசிபியோடு சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் உஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.